தமிழ் சீரியல்களை பொறுத்த வரைக்கும் பல சீரியல்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா நீதானே என் பொன் வசந்தம் சீரியலை சொல்லலாம். இந்த சீரியல் ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் மிகப்பெரிய ஃபேன் பேஸாக கொண்டு இருக்குது. இந்த சீரியல் முதல் முதல்ல மராத்தியில் தான் எடுக்கப்பட்டது, அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய லாங்குவேஜ்களில் அது ரீமேக் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ தமிழ்லேயும் ரீமேக் பண்ணி இங்கேயும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில் இன்றைக்கி இந்த சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று என்னென்ன சம்பவங்கள் நடந்தது அப்படிங்கிறத நாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நேற்று நடந்த சம்பவம் அப்படின்னு பார்த்தோம்னா நைட்டு ஃபுல்லாக பிரச்சனைகளாகவே தான் போய்கிட்டு இருந்தது. ஏன்னா பல சண்டைகள் பல பிரச்சனைகளுக்கு அப்புறமா அந்த கால்வழி பிரச்சனை ஓரளவுக்கு ஓஞ்சுது அப்படின்னு தான் சொல்லணும். மறுநாள் எல்லாம் காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது தான் கதையே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ என்ன நடக்குதுன்னா திடீர்னு சூர்யா சார் நான் வரேன்னு சொல்லி மெசேஜ் பண்ணேன், உடனே அணுக்கிய வேகமாக ஓடி போய் சூர்யாவை தடுக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் சூர்யா சாரோ தான் எதுக்கு வந்தாங்கிறத அவங்கக்கிட்ட மறைச்சு நம்ம கல்யாண விஷயத்தை தான் பேச வந்திருக்கேன்னு சொல்லி சின்னதாக டீஸ் பண்ணி விடுறாங்க. பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க அணு. அதுக்கப்புறமா அணு என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நான் எங்கள் அப்பாட்ட பேசுகிறேன், நீங்கள் அது வரைக்கும் கோவப்படாமல் எதே இருந்தாலும் பொறுமையாக இருங்க சார் அப்படின்றாங்க. என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவ கோபமா சொல்லிட்டு உள்ள விறுவிறுன்னு போக ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்துட்டு இவங்களும் பயந்து வேகமா போக ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் உள்ள போய் உங்களோட ஆக்சிடென்ட் ஆன விஷயத்தை பார்க்கத்தான் வந்தேன், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆக்சிடென்ட் நடக்க காரணமே எங்க குடும்பத்தை சேர்ந்தவர் தான், அதுல என் தம்பி தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உடனே சுப்பு என்ன சொல்றாருன்னா, சார் அது உங்க தம்பியா, அவர் அப்பவே ரொம்ப தன்மையா நடந்துகிட்டாரு, அவர் மேல தப்பு இல்லை எம்எல்ஏ சேர்த்து தப்பு இருக்குது, அதனால நீங்க மன்னிப்புதும் கேட்க வேண்டியதில்லை அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் ரகுபதி எப்படியாவது இந்த வீடியோ ஆதாரத்தை சூர்யா கிட்ட காட்டி பணம் கறக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனால் உடனே அவரோட பையன் என்ன பண்ணுறாருன்னா, ஃபோன் நோண்டிட்டு இருந்தவர் அப்பா கத்தின அதிர்ச்சியில் கீழே இந்த தனி பக்கெட்டில் போட்டுறாரு. அதில் ஃபோனை அழிஞ்சிருது, இருந்தாலும் அதை ரிக்கவர் பண்ணிடலாம் அப்படின்னு ஐடியா கொடுக்குறாரு. ஸோ அதுக்கப்புறமா அங்கேருந்து இவங்கெல்லாம் கிளம்புறாங்க. கொஞ்சம் நேரத்திலேயே பிரச்சனைகள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சுமூகமாக முடிஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இன்னைக்கு எபிசோடு ரொம்பவே பரபரப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு எபிசோடோட ஓப்பனிங்கில் என்ன நடக்க போகுதுன்னா, அணு ஆஃபீஸ் வரவே இல்லை. ஸோ அதனால் சூரிய பிரகாஷ் ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாரு. மீரா கிட்ட ஏன் வரலன்னு ஃபோன் பண்ணி ஏதாவது கேட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்ன சனுவுக்கு எதாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்லுவா, இப்போ எதுவும் சொல்லலேன்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் தானே சார் விஷயத்தில் எதுவும் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு ஒன்று. உடனே சூர்யாவை கால் பண்ணி கேட்குறாரு. அப்போ வந்து ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஸோ ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி சூர்யா பதட்டப்பட்டு ஆஃபீஸில் இருந்து போகிறாரு. ஆனால் அங்கே பார்த்தா சுப்புவுக்கு நல்லா கழுத்து வலியும் கால் வலியும் இருந்ததுனால அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அங்கேருந்து தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஸோ அங்கேயே நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் வர வழியில் சின்ன ஆக்சிடென்ட் ஒன்று நடந்து தலையில் அடிபட்டுருது. ஸோ அதுக்கப்புறமா அவர் ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் ஆகிறாரு. அங்கேயும் அவருக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. யாராலன்னு பார்த்தோம்னா அவரோட எதிரி சுரேந்திரால தான். சுரேந்திரால ஏற்கனவே நிறைய வாட்டி சூர்யாவுக்கு ஆபத்துகள் பிரச்சனைகள்னு பலதும் வந்திருக்குது. பங்கஜ் கூட இருந்து தடுத்துட்டு இருந்திருக்கிறாரு. இருந்தாலும் இந்த நேரத்தில் இப்படி ஒரு விஷயம் நடந்தது அவங்கள ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்குது. அணு தன்னோட அப்பாவை பார்ப்பானா இல்லை சூர்யா சாரை பார்ப்பனான்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுரேந்திரனை பற்றி இப்போ தான் அவங்க கேட்க ஆரம்பித்தாங்க. அதுக்குள்ளேயே சூர்யாவுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அவங்களால தாங்கிக்கவே முடியலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் என்ன மாதிரியான பிரச்சனைகள் நடந்தது அப்படின்னு சொல்லி சூர்யா கொஞ்சம் கொஞ்சமாக சுரேந்திரனை பற்றி இன்னும் பல விஷயங்களை சொல்லுவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஃபியூச்சரில் இவங்க லைஃபுக்கு உதவும் அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்குது. அடுத்தடுத்து தொடர்ந்து பிரச்சனைகளாக வந்துக்கிட்டு இருக்குது இவங்க வாழ்க்கைக்குள்ளே. எப்படி அவங்க அப்பா கிட்ட லவ்வாக சொல்ல போகிறாங்க, அதை அவங்க அப்பா எப்படி அக்செப்ட் பண்ணிக்க போகிறாரு, இவங்க ரெண்டு பேரும் எப்போ கல்யாணம் பண்ணிக்க போவாங்க, முக்கியமாக அந்த தேவநந்தினியை பற்றின விஷயங்கள் எப்போல்லாம் வெளியே வரப்போகுது அப்படிங்கிறது ரசிகர்களோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. அது எல்லாமே நீ வரும் எபிசோடுகளில் லைனாக கொண்டு வரப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.